شبِ برات، 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 شبِ برات. نحمده نصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين، فيها يفرق كل أمر حكيم، صدق الله العلي العظيم. إذا كانت الليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها فإن الله ينزل فيها لغروب الشمس إلى السماء الدنيا فيقول ألا من مستغفر فاغفر له ألا من مسترزق فارزقه ألا من مبتل فعافيه ألا كذا وكذا حتى يطلع الفجر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் சததார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபாக தாபியங்கள், அக்தாபுகள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், இன்னும் இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. எல்லோருக்கும் இன் ஆரம்பமான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் ஷஅபான் மாதத்தை அடைந்து அதில் மிக முக்கியமான இரவான ஷபே பராத்தினுடைய 15ஆம் இரவை அடைந்திருக்கிறோம். அடுத்ததாக ரமலானை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கின்ற இந்த நிலையில் கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இன்றைய கால சூழ்நிலை மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு அமலையும் நிம்மதியாக செய்துவிட முடியாது. ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்கு பகரம் நன்மை மட்டும்தான் கிடைக்கும் என்று நம்பியிருந்த காலம் போய், நன்மை செய்தால் அதற்கு பகரமாக தீமையும் கிடைக்கும் என்று ஒரு புது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குழப்பவாதிகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு இதற்கு நன்மை கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டார்கள். அந்த வரிசையில் இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் பராத்தினுடைய இரவையும் சில கூட்டங்கள் விமர்சித்துக் கொண்டே வருகிறார்கள். எப்படி மாற்று மதத்தவர்கள் அன்னையர் தினம், மகளிர் தினம், சுதந்திர தினம் என்று தங்களுக்கென்று ஒரு தினங்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ, அதுபோல தங்களுக்கும் ஒரு தினம் வேண்டும் என்று இஸ்லாமியர்கள், மார்க்க அறிஞர்கள் மீலாது தினம், மெஹராஜ் தினம், பராத் தினம் என்று ஒரு இரவை உருவாக்கி கொண்டார்கள் என்று பொய்ப்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, காலத்தில் சிறந்தவர்களான சஹாபாக்கள் முதல் தாபியங்கள், தபாவ தாபியங்கள் காலம் தொட்டு இன்றளவும் இந்த பராத்தினுடைய இரவு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. காலம் கடந்த எத்தனையோ சட்ட மேதைகள், மார்க்க அறிஞர்கள் இந்த நிகழ்வை எதிர்க்கவோ மறுக்கவோ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு ஷபே பராத்திலும் இந்த ஷபே பராத்து மார்க்கத்திற்கு புறம்பானது, பிதஅத்தானது, இதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் குற்றவாளிகள் என்றெல்லாம் சொற்பொழிவுகளின் மூலமாகவும் துண்டு நோட்டீஸுகளின் மூலமாகவும் பரப்பி கூச்சலிட்டு வருகிறார்கள். இவர்களின் இந்த கூச்சலை பார்க்கும் போது எனக்கு ஒரு தவளையினுடைய கதைதான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு இடத்திலே தவளைகளுக்கு போட்டி வைத்தார்களாம், ஓட்டப்பந்தயம். போட்டி அறிவிப்பு செய்தவுடன் எல்லா தவளைகளுமே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு போட்டியிலே கலந்து கொண்டதாம். போட்டியிலே கலந்து கொண்டதற்கு பிறகுதான் தெரிகிறதாம் போட்டியினுடைய நிபந்தனை என தெரியுமா? எதிரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே ஒரு கொடிக்கம்பு நட்டப்படுகிறது. இந்த தவளைகள் எல்லாம் அந்த மலையின் உச்சியின் மீது ஏறி அந்த கம்பை தொட்டு விட்டு திரும்பும் வர வேண்டும். இதெல்லாம் தவளைகளுக்கு இயலாத காரியம்.
சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் இதுவெல்லாம் உங்களால் முடியாது, போட்டியிலிருந்து விலகிவிடுங்கள் விலகிவிடுங்கள் என்று கூச்சலிட்டார்களாம். இதை கண்டு பயந்த அஞ்சி அணங்கிய ஒவ்வொரு தவளைகளும் போட்டியிலிருந்து பின்வாங்கிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தது. ஆடுடைய சொல்லையும் காதிலே வாங்காமல் முன்னோக்கி கொண்டே இருந்தது. இறுதியில் அந்த மலை நீச்சியின் மீது ஏறி அந்த கம்பத்தை தொட்டு விட்டு கீழே இறங்கி வந்தது. மற்ற எல்லோரும் எல்லா தவளைகளாலும் முடியாத ஒரு காரியத்தை இந்த தவளையால் மட்டும் எப்படி செய்ய முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தான் புரிந்ததாம். அந்த மலை உச்சியை அடைந்து அந்த கம்பத்தை தொட்டுவிட்டு அந்த தவளைக்கு காது கேட்காது. இவர்கள் கூச்சலிட்டது அந்த தவளையின் காதிலே விழவில்லை. எனவே யாருடைய சொல்லையும் பொருட்படுத்தாமல் அது தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டு திரும்பி வந்தது. அதுபோல ஒவ்வொரு பராத்திலும் இந்த பராத் விதத்தானது, இந்த பராத்திலே கடந்து கொண்டால் நரகவாதிகள் என்றெல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதை செவிமடுத்தவர்கள் இந்த நற்பாக்கியங்களை இழந்து வளமை போன்று இந்த இரவிலும் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பொருட்படுத்தாமல் தங்கள் லட்சியத்தோடு முன்வந்தவர்கள் எல்லாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே வெற்றியாளர்களாக திகழ்வார்கள் என்று சொல்லிக் கொண்டு பராத்தினுடைய சில நிகழ்வுகளை, சம்பவங்களை, சிறப்புகளை, தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வதற்கு நான் இந்த ஷாபான் மாதம் பிறை 15 இரவு, இதற்கு லைலத்துல் முபாரகத் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் ரஹ்மா ரஹ்மத்து செய்யப்பட்ட இரவு, லைலத்துல் பராத் நரக விடுதலை பெறும் இரவு என்றெல்லாம் தஃப்ஸீர் குர்துபியிலே பெயர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பராத் என்றால் விடுதலை என்பதாக பொருள். இந்த இரவிலே அல்லாஹ் நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்கின்ற காரணத்தினால் இதற்கு லைலத்துல் பராத் என்பதாக பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். கடந்த நேற்றைய தினம் ஜும்மாவுடைய தினம், இன்றைய தினம் பராத்துடைய தினம். இந்த இரண்டு தினங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பராத்திற்கும் ஜும்மாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய தினத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரியன் உதயமாகும் நாளிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்றார். அதுபோல இந்த பராத்துடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானு தாலா சூரியன் மறைந்ததிலிருந்து இந்த இரவு தோன்றுகிற போது அல்லாஹு ஜல்லஷானு தாலா முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து, முதல் வானத்தின் பக்கம் இறங்குகிறான் என்றால் அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது, அல்லது அல்லாஹ் நம் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறான் என்று பொருள் கொள்ளவில்லை. அல்லாஹ் நெருங்கி ஃபயகூல் அவன் கூறுகிறான், அலா மின் முஸ்தகஃபின் ஃபஅஃபிர் லஹு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன். அலா மின் முஸ்தர்ஸுகின் ஃபஅர்ஸுகுஹு, என்னிடத்திலே ரிஸ்கை தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் ரிஸ்கை அளிக்கிறேன். அலாமின் முபுத்தலின் ஃபாஃபி, என்னிடத்திலே துன்பங்களை நீக்க தேடுபவர்கள் உண்டா, அவர்களுடைய துன்பங்களை நான் நீக்கி வைக்கிறேன். அலாவ கதா வக்கதா, இன்னதை இன்னதை கேட்பவர்கள் உண்டா, அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்பதாக. என்பதாக பெருமானார் சொன்னார்கள். எனவே சூரியன் மறையக்கூடிய நாளிலும் இது சிறந்த நாளாக இருக்கிறது என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதுபோல ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலும் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த பராத்துணை இரவிலும் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. எனவேதான் நாயகம் சொன்னார்கள், இரவிலே நின்று வணங்குங்கள், பழகிலே நோன்பு வையுங்கள். நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பதாக நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அதுபோல ஐந்து இரவுகளிலே கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை. ரஜபு மாதத்தினுடைய முதலாம் இரவு, இரு பெருநாட்களின் இரவு, ஜும்மாவுடைய இரவு, ஷாபான் மாதத்தின் 15 இரவு. பை ஒன் கெட் ஒன் என்பதை போல அடுத்தடுத்து இரண்டு சிறப்புகளையும் ஒன்றாக நாம் இந்த வருடத்திலே பெற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் ஜும்மாவுடைய தினம், இன்றைய தினம் பராத்துடைய தினம். இரண்டு சிறப்புகளும் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா திருக்குர்ஆனிலே இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரகத்தில், இதில் லைலத்துல் முபாரகத் பரக்கத்து பொருந்தி இரவு என்பதாக கூறுகிறான். பரக்கத்து பொருந்தி இரவு லைலத்துல் கதி இரவா அல்லது பராத் இரவா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும்
இறை தீர்ப்புகள் எழுதப்படுகின்ற இரவு பராத் இரவு தான் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை ஒரு நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. பார்த்து இந்த இரவனுடைய சிறப்பை பற்றி தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர்களை சொன்னார்கள், இந்த இரவில் தான் மனிதர்களின் பிறப்பு இறப்பு சம்பந்தமான தீர்ப்புகள் எழுதப்படுகிறது, இந்த நாளில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, இந்த நாட்கள் தான் ரிஸ்கு இறக்கி வைக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த நபியின் நபிமொழியின் மூலம் இறை தீர்ப்புகள் எழுதப்படுவது இந்த நாளில் தான் என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது. மேலும் இந்த இரவை பற்றி அல்லாஹ் கூறும் போது இந்த இரவில் தான் ஞானம் நிறைந்த ஒவ்வொரு விஷயங்களும் பிரித்து கொடுக்கப்படுகின்றன, தீர்ப்பளிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இன்றுதான் மனிதனின் பிறப்பு இறப்பு வாழ்வாதாரம் உள்ளிட்ட எல்லா காரியங்களின் தீர்ப்புகள் பராத் இரவில் எழுதப்பட்டு லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குமார்களிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கம் அளிக்கிறார். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு நாள் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் இருந்து காணவில்லை. நான் வேறு ஏதாவது மலையுமார்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்களோ என்று எண்ணி நானும் பின்தொடர்ந்து அவர்களை தேடி போன போது அவர்கள் மதீனாவில் முஸ்லீம்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்ற கபஸ்தானிலே இரு கரங்களையும் ஏந்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள். துவா செய்து முடித்துவிட்டு என்னை பார்த்தார்கள். நான் திகைத்தி போய் நின்றிருப்பதை பார்த்து, ஆயிஷாவே, அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநியாயம் செய்து விடுவார்களோ என்று பயப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு ஆயிஷா, இது என்ன இரவு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, அல்லாஹ் இந்த இரவில் பனி கல்பு கூட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் அளவு நரகவாசிகளை விடுதலை செய்கிறான், அடியார்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்று இந்த இரவின் ஒரு சிறப்பை பெற்று சொன்னார்கள். அது ஏன் பனி கல்பு கூட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்கள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், பனி கல்பு ஆடுகளை மேற்பெய்து குலத்தொழிலாக கொண்டவர்கள், இன்னும் அவர்களுடைய ஆடுகள் தான் ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும். எனவேதான் பனி கல்பு கூட்டத்தாரின் ரோமங்களின் அளவு அல்லாஹ் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறான், அடியார்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக ஹதரத் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் எந்த அளவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து செய்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும் பொழுது, பெருமானார் இந்த இரவிலே நீண்ட நேரம் சுஜூதிலே விழுந்து விட்டார். எந்த அளவுக்கு என்றால், பெருமானாருடைய ரூஹு கைப்பற்றி விட்டதோ என்று அஞ்சுகிற அளவுக்கு நான் பெருமானாருடைய பாதங்களை தொட்டு பார்த்தேன், அதிலே துடிப்பு, அப்பொழுதுதான் நான் நிம்மதி உற்றேன் என்று சொல்லும் அளவுக்கு பெருமானார் இந்த இரவிலே நீண்ட நேரம் வணங்கியிருக்கிறார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே காண முடிகிறது. ஆக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திற்கும் இந்த இரவு ஒரு கிஃப்டாக இருக்கிறது. இந்த இரவு இருக்கிறதே, இதில் இரணத்தை அதிகரித்தும் கேட்கலாம், மரணத்தை தள்ளியும் போடலாம். வேறு எந்த சமுதாய மக்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எந்த மதத்தினராவது தன்னுடைய மரணத்தை தள்ளி போட முடியுமா? சாத்தியமா? ஆனால் முஸ்லீம்களுக்கு இந்த இரவில் மரணத்தை தள்ளி போட முடியும். அது எப்படிங்க தள்ளி போட முடியும்? ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் பிறப்பதற்கு முன்பே அவனின் ரிஸ்கு எவ்வளவு, அவன் உலகத்தில் எவ்வளவு காலம் பூமியிலே வாழ்வான் என்பதெல்லாம் ஏற்கனவே லஹூல் மஹ்ஃபூல் என்னும் பலகையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதன் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எப்படி தள்ளி போக முடியும் என்று கேட்டால், அல்லாஹ் சில விஷயங்களை மறைமுகமாக வைத்திருக்கிறான். அதாவது அடியான் சில பல நல்ல காரியங்களை செய்தால் அதன் மூலம் இரண பாக்கியத்தை அதிகரித்துக் கொடுக்கலாம், ஆயுட்காலத்தை கூட்டி கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சில சில காரியங்களை வைத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் அதியான் துவா கேட்டால் அதில் சில மாற்றங்களை அல்லாஹ் செய்து கொடுப்பான். இல்லை என்றால் இருப்பது போன்று நிகழட்டும் என்று அல்லாஹ் விட்டு விடுவான். இதை பற்றி அல்லாஹே கூறுகிறான், ஒவ்வொன்றுக்கும் தவணை எழுதப்பட்டுள்ளது, என்றாலும் அல்லாஹ் அவன் நாடியதை அதிலிருந்து அழித்து விடுவான், அவன் நாடியதை அதில் உறுதியாக்கி விடுவான், அவனிடத்தில் அசல் பதிவு பத்திரம் இருக்கிறது என்பதாக
அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். மேலும் ஒரு ஹதீஸ் இதற்கு சான்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாருக்கு ரிஸ்க்கு விசாலமாக ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருடைய ஆயுட்காலம் அதிகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலம் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதன் மூலம் ஆயுட்காலம் அதிகமாக்கி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய விதியில் இருந்த ஒரு மனிதன் ஆயுட்காலம் எப்படி அதிகரிக்கும் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்கப்பட்ட போது அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் தான் உங்களை களிமண்ணால் படைத்து உங்களுக்குரிய வாழ்நாளை நிர்ணயம் செய்தவர். அவனத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இந்த வசனத்தில் அல்லாஹ் இரண்டு தவணைகளை குறிப்பிடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஒன்று, அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உள்ள ஆயுட்காலம். இரண்டாவது, அவன் இறந்ததிலிருந்து அல்லாஹை சந்திக்கும் வரை உள்ள கபருடைய ஆயுட்காலம். இப்போது எந்த மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை ஆதரித்து உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவனுக்கு கபருடைய ஆயுட்காலத்திலிருந்து அல்லாஹ் நாடியதை எடுத்து உலக ஆயுட்காலத்தை நீட்டி கொடுப்பான். யார் பெற்றோர்களை புறக்கணித்து உறவினர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவருக்கு உலக ஆயுட்காலத்தை குறைத்து விட்டு கபருடைய ஆயுட்காலத்தை நீளமாக்கி விடுவான். ஆக மொத்தம் மாற்றம் நிகழாமலே ஆயுட்காலம் கூடவும் குறையவும் செய்யும் என்பதாக ஒரு அற்புதமான விளக்கத்தை ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித்தருகிறார். ஆகவே இந்த இரவிலே நாம் மரணத்தையும் அல்லாஹ்விடத்தில் துஆவின் மூலம் தள்ளி போட முடியும். இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த இரவில் மிக முக்கியமாக அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்வது, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களுண்டா? நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது இதுதான், அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பான இரவுகளையும் ஏற்படுத்தி தருவது எதற்கென்றால் அதன் மூலமாவது அடியார்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவனை சொர்க்கத்திலே நுழைவிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். மெஹராஜ், பராத், லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளை ஏற்படுத்தி இந்த இரவுகளாவது அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்யட்டும், பாவ மன்னிப்பு தேடட்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தௌபாவை விரும்புகிறான், ஆனால் நாம் தான் தௌபா செய்வதற்கு இன்னும் விரும்பாமல் இருக்கிறோம். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவாவி, தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். ஒரு கட்டத்தில் பாவம் செய்கின்ற விஷயத்திலே நாம் காஃபிர்களை விட கடுமையானவர்களாக இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு காஃபிர் கொலை செய்தாலும் கற்பழித்தாலும் மது மாது எதுவாக இருந்தாலும் அவன் விளங்காமல் செய்கிறான். இதுவெல்லாம் தடை என்று அவனுக்கு தெரியாது. இதையெல்லாம் செய்தால் அல்லாஹின் புறத்தில் இருந்து தண்டனை உண்டு என்று அவனுக்கு தெரியாது. தன் சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்பதற்காக இந்த குற்றங்களை எல்லாம் செய்கிறான். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் யார் என்று விளங்கியிருக்க, அவனுடைய கட்டளை எந்தளவு உயர்ந்தது என்பதை விளங்கியிருக்கிறான், அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான் என்பதை விளங்கியிருக்கிறான். தெரிந்தும் இதையெல்லாம் செய்தால் என்னென்ன தண்டனை மறுமையிலே கிடைக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வோடு மோதுகிறான், பாவம் செய்கிறான். ஆகவே நாம் பாவம் செய்கின்ற விஷயத்திலே காஃபிரை விட கடுமையானவர்களாக இருக்கிறோம். எனவே இது போன்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்குரியவர் ஆக்க விரும்புகிறான் என்பதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். இது போன்ற இரவுகளை பேசுவது குறைவாக இருக்க வேண்டும், செயல்படுத்துவது அதிகமாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய செயல்களை அதிகப்படுத்தி ஃபஜ்ர் வரை நமக்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இரண பாக்கியத்தையும் ஆயுட்காலத்தையும் நம்முடைய பாவ மன்னிப்பையும் தேடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்ன மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவான் என்று கூறியவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. Thank you.